வணக்கம். நம்ம ஊர் சமையல். நம்ம ஊர் சமையல நாம இன்னைக்கு 1 மினிட்ல சூப்பரான சாக்லேட் கேக் எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்கலாம். மைக்ரோவேவ்ல வைக்கிற மாதிரி ஒரு கிண்ண எடுத்துக்கிறேன். அந்த கிண்ணத்துல 3 டேபிள்ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்க்கறேன். அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்க்கறேன். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். எதுனாலும் ஓகே தான். 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்க்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமா salt சேர்த்தறலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இது வந்து நம்ம நல்லா mix பண்ணலாம். நம்ம வந்து முட்டை இல்லாம செய்றோம். அதனால முட்டை எதுவும் நான் சேர்க்கல. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் oil சேர்க்கறேன். வேண்ட எண்ணெய் நம்ம யூஸ் பண்றோம் குக்கிங்க்கு அந்த எண்ணெய் சேர்த்தறலாம். அதே மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் வந்து chocolate syrup சேர்க்கறேன். இதெல்லாம் சேர்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தான் இதெல்லாம் சேர்க்கறேன். இது கூடவே 4 டேபிள்ஸ்பூன் வந்து milk சேர்க்கறேன். நார்மலா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த மாதிரி தான் இத சூட் பண்ணல. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லாவே mix பண்ணிரலாம். நல்லா எல்லாமே mix ஆகற மாதிரி நல்லா mix பண்ணிரலாம். அப்புறம் வந்து chocolate chip வந்து நான் வந்து சேர்க்கறேன். 2 ஸ்பூன் சேர்க்கறேன். ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து அது நல்லாவே mix பண்ணிட்டு அடுத்து 1 ஸ்பூன் வந்து சேர்க்கறேன். இது வந்து கிட்ஸ்க்காக தான் ரொம்பவே ஸ்பெஷலா சாப்பிடுவாங்க அப்படிங்கறதால தான் செய்றோம். அடுத்து மேலே இந்த மாதிரி கொஞ்சமா chocolate chip போடலாம். இது ஆப்ஷனல் தான். நான் மேலே போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மேலே போட்டிருக்கேன். அவ்வளோதான். எடுத்து இந்த பவுல் எடுத்து மைக்ரோவேவில் வச்சிடலாம். கரெக்டாக 1 மினிட் வச்சா போதும். அது சூப்பராக நமக்கு ரெடி ஆகி வரும். பாருங்கள் அது நல்லா 1 மினிட் ஆகும். உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. நான் எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு குச்சி வச்சு லைட்டாக பார்ப்போம் வெந்துட்டா வேகலையான்னு. இப்படி குத்தி பார்த்தாலே தெரியும் அதில் வந்து ஒட்டுதான் ஒட்டலையான்னு. பாருங்கள் எதுவுமே ஒட்டலை. ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இதே அளவெல்லாம் வச்சு நம்ம காஃபி குடிக்கிற கப்புலையும் நம்ம வந்து செஞ்சாலும் அதுவும் ரொம்பவே சூப்பராக வருது. கிட்ஸ் ஆசைக்காக கொஞ்சம் சாக்லேட் சிரப்பை வந்து அதுக்கு மேலே சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இது இல்லாமல் நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக வரும். வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இது பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் பெரிய பவுலில் செஞ்சதுனால உங்களுக்கு கீழே இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் கரெக்டான சின்ன சைஸில் பவுல் எடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக மேலே வரைக்கும் வந்திருக்கும். பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எல்லாமே வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக வருது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.